திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சற்று உடல் நலிவு காரணமாக ஓய்வெடுக்கிறார். அவரை தற்போதைய நிலையில் தொற்று ஏற்படும் என்பதால் யாரும் சந்திக்க இயலாத நிலை உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை நேரிலே சந்தித்து கலைஞர் அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரித்தோம். வழக்கமாக அவருக்கு தொண்டைக்குழியில் பொருத்தப்பட்டிருக்கிற அந்த குழாய் மாற்றப்படுவது என்பதெல்லாம் லேசாக தொற்று ஏற்படுவதுண்டு, காய்ச்சல் ஏற்படுவதுண்டு. அப்படி இப்போதும் அவருக்கு லேசான காய்ச்சல் இருக்கிறது. மற்றபடி அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று திமுக செயல் தலைவர் அவர்கள் எங்களிடத்திலே கூறினார். நானும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களும் சில நிமிடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் அவர்களை சந்தித்து உரையாடினோம். தலைவர் கலைஞர் அவர்களின் உடல்நலத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை, வழக்கம் போல் அவர் ஓய்வில் இருக்கிறார். அவரை தற்போதைய நிலையில் சந்திப்பது, அவருக்கு இப்போதுதான் தொண்டைக்குழியிலே அந்த குழாய் மாற்றப்பட்டிருக்கிறது. 1.5 ஆண்டுகளாக அது பயன்படுத்தப்பட்டு வருகிற நிலையில் அவ்வப்போது மாற்றுவதுண்டு. அப்படி மருத்துவமனையிலே மாற்றியிருக்கிற நிலையில் வயது முதுமையின் காரணமாக சில நேரங்களில் காய்ச்சல் ஏற்படுவதுண்டு. காய்ச்சல் வந்து மறுபடியும் சீராகும். ஆகவே வெறுமனே காய்ச்சல் ஏற்பட்டதை தகவல்கள் வேறு மாதிரி பதிவு செய்ததால் இந்த பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் வழக்கம் போல ஓய்வில் இருக்கிறார். பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் அவர்கள் எங்களிடத்தில் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.